எந்த ஒரு வீட்டில் அந்த பரபிரம்ம பரமாத்மாவை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நிகழ்வதில்லையோ அந்த வீடு மங்களமற்றதாகும். இன்றைய நிலையில் ஒவ்வொரு மனிதனும் இயந்திர நிலையில் ஆழ்ந்து போயிருப்பதால் அவனால் விரும்பியும் கூட இறை வழிபாட்டிற்காக சிறிது நேரம் கூட ஒதுக்க முடிவதில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கீதையின் இறை செய்தியானது செவி வழியாக உட்புகுந்துவிட்டால் மட்டுமே போதும். அதுவே அவனுக்கு மேலான நன்மைகளும் வலிமையான திறன்பாடுகளும் அவனுக்குள் துளிர்விட ஆரம்பித்து விடுகிறது. பகவானுடைய திருவாய்மொழியான இந்த ஒளிப்பேடைகளின் வாயிலாக நாள் முழுவதும் அந்த பரம இறைவனின் நினைவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இதுவே இறை வழிபாடு என்னும் கட்டிடத்தின் அஸ்திவாரக்கல்லாகும். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் தாமாகவே யோகம் கைகூட பெற்றவரின் மகிமைகள் என்ன, அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்த போதிலும் எப்படி எதனுடனும் ஒட்டாமல் தூய்மையானவராக விளங்குகிறார், அனைத்தையும் செய்தபோதும் அவர் எந்த வகையில் எதையும் செய்யாதவராக கருதப்படுகிறார், அந்த யோகம் கைகூட பெற்றவரின் ஆன்மீக அக இயல்பு மற்றும் ஆன்மீக ஆளுமை திறன் என்ன என்பதையெல்லாம் பற்றி விளக்கம் அளிக்கிறார். யோகத்தை செயல்முறைக்கு கொண்டு வந்த பிறகு தேவதைகள் முதலான பல்வேறு வழிகளில் இருந்து உண்டாகும் தடைகளை பற்றியும் கூறி எச்சரிக்கை செய்கிறார். மேலும் அந்த மகாபுருஷரின் சரணத்திற்கு செல்லுமாறும் வலியுறுத்தி கூறுகிறார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், இதந்து தே குஹ்யதமம் ப்ரவக்ஷாம்யனசூயவே ஜ்ஞானம் விஜ்ஞானசஹிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபா. யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, குறைகாணும் எண்ணம் இல்லாத உனக்காக நான் இந்த பரம ரகசியமான மறைபொருள் ஞானத்தை விஞ்ஞானத்துடன் சேர்த்து கூறுகிறேன். அதாவது இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலை பெற்ற பிறகு மகாபுருஷர் என்ற நிலையில் உள்ள அந்த மகாபுருஷர் எவ்வாறு எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் செயல்புரிகிறார், அவர் எவ்வாறு மற்றவர்களுக்குள்ளும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார், அவர் எவ்வாறு பக்தர்களின் அகத்தில் சாரதியாக எழுந்தருளி ஆன்மாவில் கலந்து நின்று எப்பொழுதும் அவர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்துகிறார் என்பதையெல்லாம் உனக்கு கூறுகிறேன். இதனை நேரடியாக அனுபவத்தில் அறிந்து கொண்டு நீ துக்கமே வடிவமான இவ்வுலகில் இருந்து முக்தி அடைந்து விடுவாய். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? இது பற்றி கூறுகிறார். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமௌவ்யயம். விஞ்ஞானத்துடன் கூடிய இந்த ஞானம் எல்லா வித்தைகளுக்கும் அரசனாகும். வித்தை என்பதற்கு மொழி அறிவு என்றோ வெறும் படிப்பு அறிவு என்றோ பொருள் கிடையாது. வித்யாஹி கா பிரம்ம கதிப்பிரதாயா சா வித்யா யா விமுக்தயே
யாரிடம் வந்து அவரை உயர்த்தி பிரம்மத்தின் பாதையில் செலுத்தி முக்தியை பெற்றுத் தருகிறதோ அதுவே வித்யை எனப்படுகிறது. ஒருவேளை வழியில் ரித்திகளிலும் சித்திகளிலும் படைப்பின் மாயாஜாலத்தில் எங்காவது சிக்கிக் கொண்டால் அவித்தை வெற்றி பெற்றுவிட்டது என்பது தெளிவாகிறது. ஆகவே இது வித்தை அன்று. ஆனால் இந்த ராஜவித்தை என்பதோ உறுதியான தூய்மையான நன்மையை செய்யவல்லது. இதுவே எல்லா மறைபொருள் இரகசியங்களுக்கும் அரசனாகும். அவித்தை மற்றும் வித்தை ஆகியவற்றின் திரையானது விலகிய பிறகு யோகம் கைகூட பெற்ற நிலையில்தான் இந்த ராஜ வித்தையுடன் ஒன்றிணைய முடியும். இது மிகவும் புனிதமானது, உத்தமமானது, நேரடியான பலனை தரவல்லது. இந்த பிறவியில் சாதனை செய், அடுத்த பிறவியில் அதற்கான பலனை பெற்றுக்கொள் என்பது போன்ற வெறும் குருட்டு நம்பிக்கை அல்ல இது. இந்த வித்தை பரம தர்மமாகிய பரமாத்மாவுடன் ஒன்றிணைந்து இருக்கின்ற ஒன்று. விஞ்ஞானத்துடன் சேர்ந்த இந்த ஞானம் செய்வதற்கு சுலபமானது மட்டுமின்றி ஒருபோதும் அடிபூராத தன்மை உடையதும் ஆகும். அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. பெரும் தவத்தை உடையவனே அர்ஜுனா, இந்த தர்மத்தில், அதாவது எந்த சாதனையை சிறிதளவு செய்தாலும் அடிவுறுவது இல்லையோ அந்த தர்மத்தில் நம்பிக்கையில்லாதவன், மனத்தை ஒருநிலைப்படுத்தாமல் இருப்பவன், என்னை அடையாமல் இந்த சம்சார க்ஷேத்திரத்திலேயே சுற்றி அலைந்து கொண்டு திரிகிறான். எனவேதான் நம்பிக்கை மிகவும் இன்றியமையாதது எனப்படுகிறது. அப்படியென்றால் நீங்கள் என்ன இந்த உலகத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்டவரா என்று கேட்கலாம். இது பற்றி கூறுகிறார். மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நசாஹம் தேஷ்வவஸ்திதஹ. இந்த புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்ம வடிவமாகிய நான் இந்த ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் விரிந்தும் பரந்தும் வியாபித்தும் உள்ளேன். அதாவது நான் எந்த ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்று இருக்கிறேனோ அது அங்கு இங்கு எண்ணாதபடிக்கு எங்கெங்கிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களும் என்னிலேயே அடங்கியுள்ளன. ஆனால் நான் அவற்றிலெல்லாம் அடங்கியிருக்கவில்லை. ஏனெனில் நான் புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்று இருக்கிறேன். மகாபுருஷர்கள் எந்த புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்று இருக்கிறார்களோ அங்கிருந்துதான் பேசுகிறார்கள் மற்றும் செயல்படுகிறார்கள். இதே வரிசையில் மேலும் கூறுகிறார். ந ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிரின்ன ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. உண்மையைச் சொல்லப் போனால் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களுமே என்னில் நிலை பெற்றவை அல்ல. ஏனெனில் அவைகள் எல்லாம் மரணத்தின் ஆளுமைக்கு உட்பட்டவை, படைப்பை சார்ந்தவைகள். ஆனாலும் என்னுடைய யோக மாயையின் மகிமையை கொண்டு உயிர் தரித்துள்ளவற்றை உற்பத்தி செய்தல் மற்றும் அவற்றை பேணி பாதுகாக்கின்ற
என்னுடைய ஆன்மா அந்த எல்லா உயிரினங்களிலுமே அடங்கியிருக்கவில்லை என்பதை பார். நான் ஆன்ம வடிவம் ஆவேன். எனவேதான் நான் அந்த ஜீவ உணர்வு கொண்ட உயிரினங்களில் அடங்கியிருக்கவில்லை. இதுவே யோகத்தின் உயர் ஆன்மீக ஆளுமைத்திறன் ஆகும். இதனை தெளிவுபடுத்துவதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் உதாரணம் தந்து விளக்குகிறார். யதாகாஷஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமஹா ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானீத்யுபதாரய. எவ்வாறு ஆகாயத்திலிருந்து உண்டாகிற மாபெரும் வாயுமண்டலம் எப்போதுமே ஆகாயத்திலேயே நிலை பெற்று இருக்கிறதோ, ஆனால் அதனால் ஆகாயத்தில் எந்தவிதமான அசுத்தத்தையும் உண்டாக்க முடிவதில்லையோ, சரியாக அதே போன்றுதான் இந்த மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களும் எண்ணில் அடங்கியிருக்கின்றன என்று அறிந்து கொள். அவ்வாறே, அதாவது ஆகாயத்தைப் போலவே நான் எதனுடனும் ஒட்டாமல் தூய்மையானவனாகவே இருக்கிறேன். அவற்றால் என்னில் அசுத்தத்தை ஏற்படுத்த முடியாது. கேள்வி நிறைவடைகிறது. இதுவே யோகத்தின் உயர் ஆன்மீக ஆளுமை திறன் ஆகும். இப்போது யோகி என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். சர்வபூதானி கௌந்தேய ப்ரக்ருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யஹம். அர்ஜுனா, கல்பத்தின் முடிவு காலத்தில் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களும் என்னுடைய உண்மை இயல்பாகிய ஆன்ம வடிவத்தை அடையப் பெறுகின்றன. கல்பத்தின் ஆரம்ப காலத்தில் நானே அவற்றை மீண்டும் மீண்டும் மிகவும் சிறப்பான முறையில் உருவாக்குகிறேன். அவைகள் அனைத்தும் முன்பும் இருக்கவே செய்தன. ஆனால் ஒழுங்கற்ற முறையில் உருக்குழைந்து போன நிலையில் இருந்தன. அவைகளையெல்லாம் நல்ல முறையில் உருவேற்றுகிறேன், ஒழுங்குமுறைப்படுத்தி சீராக்குகிறேன். எவைகள் எல்லாம் சுய உணர்வின்றி ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் விழிப்புணர்வு பெறச் செய்கிறேன். கல்பத்திற்காக அவற்றையெல்லாம் தூண்டுகிறேன். கல்பம் என்பதற்கு ஆன்மீக எழுச்சி பெறுகின்ற உயர்நிலை மாற்றம் என்பதே பொருளாகும். அசுர செல்வங்களையெல்லாம் அகற்றியபடியே தெய்வீக செல்வங்களுக்குள் நுழைவு பெற தொடங்கிய உடனே அங்கிருந்தே அந்த மனிதருடைய கல்பம் ஆரம்பித்து விடுகிறது. எப்பொழுது அவரே இறை பேருணர்வை அடையப் பெறுகிறாரோ அதுவே கல்பத்தின் முடிவு எனப்படுகிறது. தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிய பிறகு கல்பமும் இறைவனில் இரண்டற கலந்து மறைந்து விடுகிறது. இறை வழிபாட்டின் ஆரம்பமே கல்பத்தின் தொடக்கமாகும். மேலும் இறை வழிபாட்டின் உச்சவரம்பு, அதாவது லட்சியமாகிய இறைவன் அறியப்பட்டு விடுகின்ற நிலையே கல்பத்தின் முடிவு ஆகும். இந்த மனிதர் உட்பட ஒவ்வொரு உயிரினமும் பல்வேறு யோனிகளில் பிறப்பதற்கு காரணமாக அமைகின்ற ஜீவ உணர்வுகளாகிய விருப்பு வெறுப்பு முதலானவற்றில் இருந்து விடுபட்டு தங்களுடைய உண்மை இயல்பாகிய என்றும் நிலையாக உள்ள
ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்று விடுவதையே ஸ்ரீகிருஷ்ணர், அத்தகையோர் என்னுடைய இயல்பை அடையப் பெறுகின்றனர் என்று குறிப்பிடுகிறார். எப்பொழுது எந்த ஒரு மகாபுருஷரும் இயல்பு நிலையை இறைவனில் இரண்டர கலந்து மறையச் செய்துவிட்டு ஆன்ம வடிவத்திற்குள் நுழைவு பெற்று விடுகிறாரோ, அப்பொழுது எதனை அவருடைய இயல்பு நிலை என்று சொல்வது? அவரிடம் இயல்பு நிலை என்ற பெயரில் ஏதேனும் எஞ்சி இருக்கிறதா என்ன? இல்லவே இல்லை. யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களும் தங்களுடைய இயல்பான குணத்தை அடைகின்றன. அவற்றின் மீது எவ்வாறு இயற்கையிலிருந்து தோன்றும் குணங்களின் உந்துதல் இருக்கிறதோ அவ்வாறே அவையெல்லாம் செயல்படுகின்றன. அதேபோன்று இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அத்துடன் இணைந்து பெறுகின்ற ஞானத்தை உடைய ஞானியும் தம்முடைய பிரகிருதிக்கு ஏற்பவே செயல்படுகிறார். அவர் தம்மை பின்பற்றுகின்ற எதிர்கால தலைமுறையினரின் ஆன்மீக நன்மையை கருதி செயல்புரிகிறார். முழுமையான ஞானியும் தத்துவத்தில் நிலை பெற்ற மகாபுருஷருமாகிய அவருடைய தெய்வீக வாழ்வியல்தான் அவருடைய இயல்பு நிலை ஆகும். எனவே அவர் தம்முடைய இந்த ஆன்ம இயல்பில் நிலை பெற்று காரியங்களை செய்கிறார். கல்பத்தின் முடிவில் அனைவருக்கும் இந்த மகாபுருஷருடைய தெய்வீக பெருவாழ்வுதான் கிடைக்கப் பெறுகிறது. மகாபுருஷருடைய இந்த தெய்வீக செயல்முறைகளின் மீது மீண்டும் வெளிச்சம் பரப்புகிறார். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ரிஜாமி புனஃ புனஃ பூதக்ராமமிமம் கிருத்ஸ்னம் அவஷம் பிரகிருதேர்வஷாத். என்னுடைய இயல்பு நிலை, அதாவது மகாபுருஷருடைய தெய்வீக பெருவாழ்வு நிலையை ஏற்றுக்கொண்டு தத்தமது சுபாவத்தில் கட்டுண்டு இயற்கையின் குணங்களால் ஈர்க்கப்பட்டு கிடக்கும் இந்த மனிதர் உட்பட எல்லா உயிரின சமுதாயத்தையும் நான் மீண்டும் மீண்டும் மிகவும் சிறப்பான முறையில் அலங்கரிக்கிறேன். அவற்றை தங்களுடைய உண்மை இயல்பாகிய ஆன்ம வடிவத்தை நோக்கி முன்னேறிச் செல்லுமாறு தூண்டுகின்றேன். அப்படியென்றால் நீங்கள் இந்த கர்மத்திற்கு கட்டுப்பட்டவரா என்ன? நச்சமாம் தானி கர்மாணி நிபத்நந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே மகாபுருஷருடைய ஆன்மீக காரிய செயல்முறையானது இந்த உலகியலுக்கு அப்பாற்பட்டது என்று கூறியுள்ளார். மேலும் நான் புலன் உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஆன்ம வடிவத்தில் இருந்து செயல்படுகிறேன் என்று கூறியுள்ளார். இங்கேயும் அவர் அதையே கூறுகிறார். தனஞ்சயா, எந்த கர்மங்களையெல்லாம் நான் புலன்களால் அறிந்து கொள்ள முடியாத வண்ணம் கண்களுக்கு புலப்படாத நிலையில் இருந்து கொண்டு செய்கிறேனோ அவற்றின் மீதெல்லாம் எனக்கு எந்த பற்றுதலும் இல்லை. எதன் மீதும் பற்றில்லாத நிலைக்கு ஒப்பான உயர்நிலையில் உள்ள பரமாத்ம வடிவமாகிய என்னை அந்த கர்மங்களால் பிணைக்க முடிவதில்லை. ஏனெனில் கர்மத்தின் இறுதி விளைவாக எந்த லட்சியம் அடையப் பெறுகிறதோ நான் அதில் நிலைபெற்றவன் ஆவேன். எனவேதான் அந்த கர்மங்களை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் எனக்கு இல்லை. இது ஆன்ம இயல்புடன் இணைந்து
ஒன்றுபட்டுள்ள குணங்களின் மேலான செயல்கள், அதாவது மகாபுருஷரின் தெய்வீக வாழ்வியல், அவருடைய தெய்வீக உருவாக்க இயல் தொடர்பான கேள்விகளும் அவற்றிற்கான பதில்களும் ஆகும். இப்பொழுது என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இயங்கும் மாயை எதனை உருவாக்குகிறது? அது என்ன? அதாவது அதுவும் ஒரு கல்பம்தான். சூயதே சச்சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. அர்ஜுனா, என்னுடைய தலைமையின் கீழ், அதாவது என்னுடைய முன்னிலையில், அங்கிங்கு இன்னாதபடிக்கு எங்கெங்கிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இந்த மாயை திரிகுணமயி பிரகிருதி, அஷ்டதா மூல பிரகிருதி மற்றும் சேதனா உயிர் உணர்வு பிரகிருதி ஆகிய அசையும் அசையாத இயல்புடைய அனைத்தும் அடங்கிய ஒட்டுமொத்த உலகத்தையும் படைக்கிறது. இது ஒரு தாழ்நிலை கல்பமாகும். மேலும் இந்த காரணத்தினால்தான் இந்த உலகம் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு ஓயாமல் சுற்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த இயற்கையின் காலத்தால் உருமாறிக்கொண்டிருக்கின்ற தாழ்ந்த நிலையிலான கல்பத்தை என்னுடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற இயற்கைதான் செய்கிறது, நான் செய்வதில்லை. ஆனால் கல்பமாகிய இறை ஆராதனையை இயக்குவித்தல், அது முழுமை பெறுகின்ற இறுதி காலம் வரையிலான ஆன்மீக வழிகாட்டுதல் என்கின்ற கல்பத்தை மகாபுருஷர் தாமே முன்னின்று செய்கிறார். எங்கே அவர் மிகவும் சிறப்பான முறையில் உருவாக்குகிறார் எனப்படுகிறதோ அந்த ஒரு நிலையில் அவரே கர்த்தா ஆவார். ஆனால் எங்கேயோ செய்வது இயற்கையாகும். அது என்னுடைய முன்னிலையில் இந்த காலத்தினால் உருமாற்றமடைகின்ற படைப்பினை மேற்கொள்கிறது. இதில் உடல்களின் பரிமாற்றம், காலத்தின் பரிமாற்றம், யுகங்களின் பரிமாற்றம் ஆகியவை அடங்கும். நான் இவ்வளவு தூரம் அங்கிங்கே நாதபடிக்கு எங்கெங்கிலும் நீக்கமர நிறைந்துள்ள உயர் ஆன்மீக ஆளுமை திறன் உடையவனாக இருந்த போதிலும் மூடர்கள் என்னை அறிந்து கொள்வதில்லை. மேலும் அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஶ்ரிதம் பரம் பாவமஜானந்தோ மம பூத மஹேஸ்வரம். மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் மகா ஈஸ்வரனாகிய என்னுடைய மேலான இறை பேருணர்வை அறிந்து கொள்ளாத மூடர்கள் என்னை மனித உடல் தரித்தவனாக துச்சமாக மதிக்கின்றனர். மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மகா ஈஸ்வரனாக விளங்கும் அந்த இறை பேருணர்வு நிலையில் நான் நிலை பெற்று விளங்குகின்றேன். ஆனால் மனித உடல் கொண்டவனாக இருக்கிறேன் அல்லவா? எனவேதான் மூடர்களால் என்னை அறிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் என்னை சாதாரண மனிதன் என்றே கருதி அழைக்கின்றனர். இதில் அவர்களுடைய குற்றம் என்னவாக இருக்க முடியும்? அவர்களுடைய கண் பார்வைக்கு
மகா புருஷருடைய சரீரம்தானே தென்படுகிறது. நீங்கள் மகா ஈஸ்வர உணர்வில் நிலை பெற்றவர் என்பதை அவர்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது? அவர்களால் ஏன் பார்க்க முடிவதில்லை? இது பற்றி கூறுகிறார். மோகாஷாமோக கர்மாணோ மோக ஜ்ஞானாவிசேதஸ ராட்சசீமாசுரீம் சைவ ப்ரக்ருதிம் மோஹினீம் ஸ்ரிதா. அவர்கள் வீணான ஆசைகள் எது எப்பொழுதுமே நிறைவடைவதில்லையோ அத்தகைய ஆசைகள், வீணான கர்மங்கள், உலகியல் பந்தங்களை ஏற்படுத்த வல்ல கர்மங்கள், வீணான ஞானம், எது உண்மையில் அஞ்ஞானமோ அது, ஆகியவற்றால் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு சுய உணர்வற்ற ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கின்ற ராட்சதர்கள் மற்றும் அசுரர்களின் மோக வசப்படுகின்ற சுபாவத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். அதாவது அசுர சுபாவம் உடையவர்களாக இருக்கின்றனர். எனவேதான் என்னை சாதாரண மனிதன் என்றே புரிந்து கொள்கின்றனர். அசுர மற்றும் இராட்சச குணங்கள் மனத்தில் உள்ள ஒரு வகையான சுபாவமே தவிர ஏதோ ஒரு தனிப்பட்ட ஜாதியையோ பிறவியையோ குறிப்பதல்ல. அசுர இயல்பை உடையவர்கள் என்னை அறிந்து கொள்வது இல்லை. ஆனால் மகாத்மாக்களோ என்னை அறிவார்கள். மேலும் அவர்கள் என்னை வழிபடவும் செய்கிறார்கள். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் ப்ரக்ருதிமாஸ்ரிதாஹ வஜந்த்யனன்யமனஸோ யாத்வா பூதாதிமௌவ்யயம். பார்த்தனே, தெய்வீக பிரகிருதி அதாவது தெய்வீக செல்வங்களை ஆதாரமாக கொண்ட மகாத்மாக்கள் என்னை மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் ஆதி காரணமானவர், புலன் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அழிவற்றவர் என்று அறிந்து கொண்டு ஆழ்ந்த மனத்தால் என்னைத் தவிர மனத்தில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என் மீது மட்டுமே தங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இடைவிடாது என்னையே வழிபடுகின்றனர். எந்த முறையில் வழிபடுகின்றனர்? இது பற்றி கூறுகிறார். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஶ்ச த்ருடவ்ரதாஹ நமஸ்யந்தஶ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாஸதே. அவர்கள் இடைவிடாமல் ஆன்ம சிந்தனையில் ஈடுபடுதல் என்ற விரதத்தை திடமாக ஏற்படுத்திக் கொண்டு என்னுடைய தெய்வீக குணங்களை முழு நம்பிக்கையுடன் சிந்தனை செய்கின்றனர். என்னை அடைந்து முக்தி நிலை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர். மேலும் அவர்கள் என்னை மீண்டும் மீண்டும் தொழுது வணங்கியபடியே எப்பொழுதும் என்னிலேயே ஒன்று இருந்து இடையறாத பக்தியுடன், அதாவது என்னைத் தவிர வேறு எதையும் யாரையும் நினைக்காது என்னிடம் மட்டுமே பக்தியுடன் என்னையே வழிபடுகின்றனர். இதிலேயே தொடர்ச்சியாக மூழ்கிவிடுகின்றனர். அவர்கள் எந்தவிதமான இறை வழிபாட்டினை செய்கின்றனர்? எத்தகையது இந்த கீர்த்தி கானம்? வேறு எந்த ஒரு வழிபாடும் அல்ல, மாறாக
வேள்வி என்ற பெயரில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்ட அதே இறை வழிபாடே தவிர வேறொன்றும் அல்ல. அதே இறை ஆராதனையைத்தான் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் சுருக்கமாக திரும்பவும் சொல்கிறார். யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிருத்தத்வேன பஹுதா விஸ்வதோ முகம். அவர்களில் சிலர் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவராகிய பரமாத்மாவாகிய என்னை ஞான வேள்வியின் மூலமாக வேள்வி செய்து வழிபடுகின்றனர். அதாவது தங்களுடைய லாப நஷ்டங்கள், சுயபலம் ஆகியவற்றையெல்லாம் நன்கு அறிந்து கொண்டு இதே நியமிக்கப்பட்டுள்ள கர்ம வேள்வியில் ஈடுபட்டு முன்னேறுகின்றனர். இன்னும் சிலரோ ஒன்றுபட்ட உணர்வுடன், அதாவது நாம் இறைவனுடன் ஒருமைப்பட்டு விட வேண்டும் என்ற உணர்வுடன் என்னை வழிபடுகின்றனர். வேறு சிலரோ அனைத்தையும் விளக்கி வைத்து மேலானவராகவும் ஒப்பற்றவராகவும் உள்ள என்னிடமே தங்களை சமர்ப்பணம் செய்து பற்றற்ற சேவை உணர்வுடன் என்னை வழிபடுகின்றனர். மேலும் இதேபோன்று பல்வேறு முறைகளில் வழிபடுகின்றனர். ஏனெனில் இவை அனைத்துமே ஒரே வேள்வியை செய்து கொண்டு போகும்போது வருகின்ற உயர்ந்த தாழ்ந்த நிலைகளாகும். வேள்வியின் ஆரம்பம் சேவையில் இருந்துதான் தொடங்குகின்றது. ஆனால் அந்த வேள்வியை அனுசரிப்பது எப்படி? யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் வேள்வியை செய்பவன் நான்தான் என்கிறார். ஒருவேளை மகா புருஷர் ஆன்மாவில் ஒன்று கலந்து நின்று சாரதியாக வழிநடத்தவில்லை என்றால் வேள்வி நிறைவடைவதில்லை. அவருடைய வழிகாட்டுதலின் மூலமாகத்தான் சாதகர் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம், எதுவரை கடந்து வந்துவிட்டோம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். உண்மையில் வேள்வியை செய்பவர் யார்? இது பற்றி யோகீஸ்வரர் கூறுகிறார். அஹம் க்ரதுரஹம் யஜ்ஞஹ ஸ்வதாஹமஹமௌஷதம் மந்த்ரோஹமஹமேவாஜ்யம் அஹம் அக்னிரஹம் ஹுதம். கர்த்தா, அதாவது செய்பவன் நானே ஆவேன். சரியாக சொல்வதென்றால் வேள்வியில் ஈடுபடுபவர்க்கு பின்னால் ஊக்குவிப்பவரின் நிலையில் இருந்து கொண்டு எப்போதும் அவரை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பது இஷ்ட தெய்வமே, அதாவது சத்குருவே ஆவார். வேள்வியை செய்பவரின் மூலமாக வேள்வியானது எவ்வளவு தூரம் நிறைவடைகிறதோ அது என்னுடைய திருக்கொடையே ஆகும். வேள்வியும் நானே. வேள்வி என்பது இறை ஆராதனையின் சிறப்பான செயல்முறை விதியாகும். வேள்வியானது முடிவுறும் தருவாயில் எதனை படைக்கிறதோ அந்த அமிர்தத்தை பருகுகின்றவர் என்றென்றும் நிலையான மாறாத பிரம்மத்தில் நுழைவு பெற்றுவிடுகிறார். ஸ்வதாவும் நானே, அதாவது கடந்து போன காலங்களில் சேமித்து வைத்திருக்கின்ற எண்ணிக்கையில் அடங்காத எண்ணற்ற வினைகளை அழித்து அவற்றையெல்லாம் திருப்தியடையச் செய்து அமைதிப்படுத்துவதும் நானேதான். உலகியல் என்னும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான மருந்தும் நானே. என்னை அடைந்து அனைவரும் இந்த நோயில் இருந்து குணமடைந்து விடுகின்றனர்.
மந்திரமும் நானேதான். அதாவது மனத்தை சுவாசத்தின் அடியாளத்தில் கட்டுப்படுத்தி மறையச் செய்வதும் என்னுடைய திருக்கொடையே ஆகும். இந்த மனக்கட்டுப்பாட்டு கிரியையில் தீவிரத்தை கொண்டு வருகின்ற பொருளாகிய ஆஜ்ய, அதாவது நெய்யாகிய அவியும் நானே. என்னுடைய பிரகாசத்திலேயே மனத்தின் அனைத்து எண்ண ஓட்டங்களும் கலந்து மறைகின்றன. மேலும் வேள்வி, அதாவது சமர்ப்பணமும் நானேதான். இங்கே யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் திரும்ப திரும்ப நான் தான் என்று கூறுகிறார். அவர் இதன் மூலமாக சொல்ல விரும்புவதும் இவ்வளவுதான். அதாவது நானேதான் ஊக்கப்படுத்தி வழி நடத்துபவரின் நிலையில் ஆன்மாவில் இரண்டர கலந்து நிற்கிறேன். தொடர்ந்து தீர்மானித்தவாறே இருந்து கொண்டு இந்த யோகச் செயல்களை முழுமை பெறச் செய்கிறேன் என்கிறார். இதற்கு பெயர்தான் விஞ்ஞானம் எனப்படுகிறது. பூஜ்ய ஸ்ரீ பகவான் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் பின்வருமாறு கூறுவார். எதுவரைக்கும் இஷ்ட தெய்வம் சாரதியாக நின்று உள்மூச்சு வெளிமூச்சினை கட்டுப்படுத்தி தடுத்தாட்கொள்ளவில்லையோ அதுவரைக்கும் இறை வழிபாடு ஆரம்பமாவது கூட இல்லை. எவர் வேண்டுமானாலும் லட்சமுறை கண்களை மூடிக்கொண்டு இறை வழிபாடு செய்து பார்க்கட்டும். உடலை போட்டு தவம் என்ற பெயரில் வருத்தி பார்க்கட்டும். ஆனால் எதுவரை எந்த பரமாத்மாவை அடைய வேண்டும் என்று நாம் விருப்பம் கொண்டுள்ளோமோ, அவர் எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு இறங்கி வந்து ஆன்மாவில் இரண்டர கலந்து நின்று எழுந்தருளி விழிப்புணர்த்தவில்லையோ, அதுவரை சரியான அளவில் இறை வழிபாட்டின் உண்மையான உருவத்தை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் பரமபூஜ்ய பரமஹம்ச ஸ்ரீ பரமானந்த மகாராஜ் அவர்கள் என்னுடைய திருவுருவத்தை பற்றி கொள், நான் அனைத்தையும் தருவேன் என்று கூறி அருள்வார். ஸ்ரீகிருஷ்ணரும் அனைத்தும் என் மூலமாகவே நடைபெறுகின்றன என்கிறார். பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமஹ வேத்யம் பவித்ரமோங்கார ரிக்ஸாமயஜுரேவச. அர்ஜுனா, நான் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் தாத்தா, அதாவது தாங்குபவன் ஆவேன். பிதா, அதாவது போற்றி பேணி பாதுகாப்பவன் ஆவேன். மாதா, அதாவது உற்பத்தி செய்பவள் ஆவேன். பிதாமக, அதாவது அனைத்தும் எதற்குள் நுழைவு பெறுகின்றனவோ அந்த மூல ஊற்றுக்கண் ஆவேன். மேலும் அரிய தகுதியுடைய புனிதமான ஓங்காரம், அதாவது அகம் ஆகார இதி ஓம்கார, அந்த பரமாத்மா எனது ஆன்ம வடிவமே ஆகும். சோஹம், தத்துவமசி போன்றவையெல்லாம் ஒரே பொருளை தருபவைதான். அவ்வாறு அரிய தகுதியுடைய வடிவம் நானேதான். ருக், அதாவது எல்லா பிரார்த்தனைகளும். சாம, அதாவது சமத்துவத்தை தரவல்ல ஆன்மீக செயல்முறையும். எஜு, அதாவது வேள்வியின் சிறப்பான செயல்முறை விதியும் நானேதான். யோகத்தை அனுசரிப்பதில் உள்ள மேலே குறிப்பிட்டுள்ள மூன்று அவசியமான அங்கங்களுமே என்னிடமிருந்துதான் தோன்றுகின்றன.
गतिर्भर्ता प्रभु साक्षी निवास शरणं सुहृत् प्रभव प्रलय स्थानं निधानं बीजमव्ययम्। அர்ஜுனா, அடைய தகுதியுடைய பரமகதியும் போற்றி பேணி பாதுகாப்பவரும் எல்லோருடைய இறைவனானவரும் சாட்சியின் வடிவில் இருந்து அனைத்தையும் அறிந்தவரும் அனைத்தின் இருப்பிடமும் சரணமடைய தகுதியுடையவரும் எந்த காரணமும் இன்றி அன்பு காட்டும் நண்பரும், உற்பத்தி மற்றும் பிரளயம் அதாவது நல்ல மற்றும் தீய வினைகளை அழிப்பவரும் அழிவற்ற காரணமும் நானேதான். இறுதியில் எதற்குள் நுழைவு கிடைக்கிறதோ அந்த அனைத்து தெய்வீக மகிமைகளும் நானேதான். தபாம்யஹமஹம் வர்ஷம் நிகிருண்ணாம்யுத்ஸ்ருஜாமி ச அம்ருதம் சைவ மிருத்யுஷ்ச சதசச்சாஹமர்ஜுன. நானே சூரியனின் உருவத்தில் இருந்து கொண்டு வெப்பம் அளிக்கிறேன், மழையை உண்டு பண்ணுகிறேன், அதை பெய்விக்கவும் செய்கிறேன். மரணத்திற்கு அப்பாற்பட்ட அமிர்த தத்துவமும் நானே, மரணமும் நானே, உண்மை மற்றும் உண்மையற்றது அனைத்தும் நானே. அதாவது மேலான ஒளியை அளிப்பது எதுவோ அந்த சூரியனும் நானேதான். சில சமயங்களில் இறை வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் என்னை பொய்யானவர் என்று எண்ணிக்கொண்டு விடுகின்றனர். அவர்கள் மரணத்தையே அடைகின்றனர். இந்த வகையில் அவர் மேலும் கூறுகிறார். த்ரைவித்யாமாம் சோமபாஹ் பூதபாபா யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் ப்ரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அஷ்ணந்தி திவ்யாந்தி விதேவ போகம். இறை ஆராதனை வித்தை மூன்று அங்கங்களை கொண்டது. அவை முறையே ருக், சாம மற்றும் யஜு. அதாவது பிரார்த்தனை சமத்துவம் பெற்றுத்தரும் ஆன்மீக செயல்முறை மற்றும் வேள்வியின் சிறப்பு செயல்முறை விதி ஆகும். வேள்வியை அனுசரித்து வருகின்ற சோம அதாவது சந்திரனின் குறைந்த வெளிச்சத்தை பருகுகின்ற பாவங்களிலிருந்து முக்தியடைந்து புனிதமடைந்த மனிதர் அந்த வேள்வியின் நிச்சயிக்கப்பட்டுள்ள செயல்முறையின் மூலமாக என்னை இஷ்ட தெய்வத்தின் உருவில் வழிபட்டு சொர்க்கத்தை அடைவதற்காக பிரார்த்தனை செய்கிறார். இதுவே உண்மையற்றதை விரும்புவதாகும். இதனால் அவர் மரணத்தை அடைய நேரிடுகிறது. அத்தகையவருக்கு மறுபிறவி உண்டாகிறது. இதை குறிப்பிட்டே யோகேஸ்வரர் இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் கூறினார், அவர் என்னைத்தான் வழிபடுகிறார், அதே நிச்சயிக்கப்பட்டுள்ள விதிமுறைப்படிதான் வழிபடுகிறார், ஆனால் பதிலுக்கு சொர்க்கத்தை வேண்டுகிறார். அத்தகையவர் புண்ணியத்தின் பலன் உருவாகிய இந்திரலோகத்தை அடைந்து சொர்க்கத்தில் தேவதைகளுக்கே உரித்தான தெய்வீக இன்பங்களை அனுபவிக்கிறார். அந்த இன்பங்களையும் கூட நானேதான் தருகிறேன். தேதம் முக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம்
சீணே புண்ணியே மர்த்யலோகம் விசந்தி ஏவம் த்ரை தர்மமனுப்ரபன்னா கதாகதம் காம காமாலபந்தே. அவர்கள் அந்த விசாலமான சொர்க்க வாழ்வை அனுபவித்த பிறகு புண்ணியம் குறைந்து போகின்ற நிலை வந்ததும் மரணமாட்சி புரிகின்ற இந்த உலகத்திற்கு மிருத்யுலோகம் அதாவது பிறப்பு இறப்பிற்கு ஆளாகின்றனர். இந்த முறையில் பிரார்த்தனை, சமத்துவம் மற்றும் வேள்வி ஆகிய இந்த மூன்று விதிகளுடன் நிச்சயிக்கப்பட்டுள்ள வேள்வியை கடைபிடிப்பவர் என்னுடைய சரணத்தை ஏற்றுக்கொண்டிருந்த பிறகும் கூட சொர்க்கம் முதலான உலகியல் இன்பங்களை விரும்புகின்ற அத்தகையவர் மறுபிறவி அடைகிறார். ஆனால் அவருடைய ஆன்மீக சாதனையின் ஆரம்பம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. ஏனெனில் இந்த ஆன்மீக பாதையில் விதைக்கப்படுகின்ற ஆன்மீக விதைக்கு அழிவு என்பதே இல்லை. ஆனால் எந்த வகையான ஆசையும் கொள்ளாதவர்க்கு என்ன கிடைக்கிறது? அனன்யாஶ்சிந்தயந்தோ மாம் யே ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அனன்ய உணர்வுடன் என்னை தவிர வேறு எதையும் யாரையும் விரும்பாத என்னிலேயே நிலைத்திருக்கும் பக்தர்கள் பரமாத்ம வடிவமாகிய என்னையே நிரந்தரமாக சிந்தனை செய்கிறார்கள். சிறிதளவு கூட குறைபாடு எதுவும் இல்லாமல் என்னையே வழிபடுகின்றனர். அவ்வாறான எப்போதும் மாறாத ஓர் உணர்வாளர்களின் யோக நலனை நானே முன்னின்று பாதுகாத்து அருள்கின்றேன். அதாவது அவர்களின் யோகத்தினை பாதுகாப்பது முதலான அனைத்து பொறுப்புகளையும் என்னுடைய கையில் எடுத்துக்கொள்கிறேன். இவ்வளவு இருந்த பிறகும் கூட மக்கள் மற்ற பிற தெய்வங்களையே வழிபடுகின்றனர். ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதா தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்ய விதி பூர்வகம். குந்தி மகனே, நம்பிக்கையுடன் கூடியவர்களாக எந்தெந்த பக்தர்கள் வெவ்வேறு வகையான தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அவர்களும் உண்மையாகச் சொல்லப்போனால் என்னையேதான் வழிபடுகிறார்கள். ஏனெனில் அங்கே தேவதை என்ற பெயரில் எந்த பொருளும் இல்லவே இல்லை. ஆனால் அவர்களுடைய இந்த வழிபாடு விதிமுறைகளை மீறியது ஆகும். என்னை அடைந்து முக்தி நிலை பெறுவதற்கான விதிமுறை இந்த வழிபாடுகளில் இல்லை. இங்கே யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் ஒருமுறை தேவதைகள் என்ற தலைப்பை விவாதத்திற்கு எடுக்கிறார். அவர், அர்ஜுனா, ஆசைகளின் மூலமாக எவருடைய ஞானம் அபகரிக்கப்பட்டு விட்டதோ அத்தகைய மூட புத்தியை உடைய மனிதர்கள்தான் மற்ற பிற தெய்வங்களை வழிபடுகின்றனர். மேலும் அவர்கள் எங்கே அவ்வாறு வழிபடுகிறார்களோ அங்கே தேவதை என்ற பெயரில் ஏற்றுக்கொள்ளத்தக்க உறுதியான எந்த ஒரு நிலையும் இல்லவே இல்லை. ஆனால் அரசமரம், கல், பூதம், பவானி இதுபோன்று இன்னும் எத்தனை எத்தனையோ இடங்களில் அவர்களுடைய நம்பிக்கை வளர்ந்தும் தாழ்ந்தும் விடுகிறது. ஆனால் அங்கெல்லாம் எந்த தேவதையும் இல்லை. நான் தான் அங்கிங்கு எண்ணாதபடிக்கு எங்கெங்கிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன். எனவே
அந்தந்த இடங்களிலெல்லாம் நானே நின்று கொண்டு அவர்களுடைய தெய்வ நம்பிக்கைகளை அங்கங்கெல்லாம் நிலைபெறச் செய்கிறேன். நான் தான் பலன்கள் கிடைப்பதற்கான வழிவகைகளையும் அமைத்து தருகிறேன். நானேதான் பலன்களையும் கொடுக்கிறேன். பலன் என்னவோ நிச்சயமாக கிடைக்கவே செய்கிறது. ஆனால் அதிலிருந்து கிடைக்கின்ற பலன்கள் அனைத்துமே அழியும் இயல்புடையவை. இன்று அவை கிடைக்கலாம், நாளை அவற்றை நாம் அனுபவிக்கவும் அவையெல்லாம் அழிந்து போய்விடுகின்றன. ஆனால் என்னுடைய பக்தன் அழிவடைவதில்லை. எனவேதான் அந்த மூட புக்தியை உடைய, அதாவது எவருடைய ஞானம் ஆசைகளால் அபகரிக்கப்பட்டு விட்டதோ, அத்தகையோரே மற்ற பிற தெய்வங்களை வழிபடுகிறார்கள் என்று கூறினார். இங்கே 9வது அத்தியாயத்தில் யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் திரும்பவும் ஒருமுறை நினைவுபடுத்தும் விதமாக, அர்ஜுனா, எவர் சிரத்தையுடன் மற்ற பிற தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அவர்கள் உண்மையில் என்னையே வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வழிபாடு விதிமுறைகளை மீறியதாக உள்ளது. அங்கே தெய்வம் என்ற பெயரில் ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த ஒரு உறுதியான நிலையும் இல்லவே இல்லை. அவர்கள் என்னை அடைந்து முக்தி நிலை பெறுவதற்காக மேற்கொண்டுள்ள விதிமுறையும் தவறானது ஆகும் என்று சொல்கிறார். இங்கே மேலும் ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது, அவர்கள் பல்வேறு விதமான வழிகளில் உங்களையே வழிபடுகிறார்கள், மேலும் அதன் மூலமாக பலனும் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இதில் என்ன தவறுதான் இருக்கிறது? அஹம் ஹி சர்வய ஞானம் போக்தாச்ச பிரபுரேவச்ச ந து மாமபிஜானந்தி தத்வேநாதஶ்ச வந்திதே. எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவனும், அதாவது வேள்வியானது எவருள் ஒன்று கலந்து மறைகிறதோ, வேள்வியின் இறுதி விளைவாக கிடைப்பது எதுவோ அதுவும் நானேதான். வேள்வியின் தலைவனும் நான்தான். ஆனால் அவர்கள் என்னை தத்துவ ரீதியாக சரியான முறையில் அறிந்து கொள்வதில்லை. எனவேதான் வீழ்ச்சி அடைகின்றனர். அதாவது, அவர்கள் சில சமயம் மற்ற பிற தெய்வங்கள் மீது விழுகிறார்கள். மேலும் எதுவரை தத்துவ ரீதியாக அறிந்து கொள்வது இல்லையோ அதுவரை ஆசைகளாலேயே வீழ்ச்சி அடைகின்றனர். அவர்களுடைய நிலை என்னவாகிறது? யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ரீன்யாந்தி பித்ருவ்ரதா பூதானி யாந்தி பூதேஜா யாந்தி மத்யாஜினோபிமா. அர்ஜுனா, தேவதைகளை வழிபடுபவர்கள் தேவதைகளையே அடைகிறார்கள். தேவதை என்பதும் மாற்றத்திற்கு உட்படுகின்ற ஒரு நிலைப்பாடுதான். அவைகள் தங்களுடைய நற்கர்மங்களுக்கு ஏற்ப கிடைக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கின்றன, அவ்வளவுதான். பித்ருக்களை வழிபடுபவர்கள் பித்ருக்களையே அடைகிறார்கள், அதாவது கடந்த காலத்திலேயே உணர்ந்து கொண்டு இருக்கின்றனர். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களாகின்றனர், அதாவது உடலை பெறுகின்றனர். என்னுடைய பக்தனோ என்னையே அடைகிறான். அவன் என்னுடைய சாட்சாத் ஆன்ம வடிவத்தையே அடைகிறான். அவனுக்கு அழிவு என்பதே கிடையாது. இது மட்டுமல்ல, என்னை வழிபடுவதற்கான வழிமுறையும் எளிமையானது. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம்
யோ மே பக்த்யா ப்ரயச்சதி ததஹம் பக்த்யுபரிதம் அஸ்நாமி ப்ரயதாத்மனம். பக்தி எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், இலை, பூ, தண்ணீர், பழம் முதலானவற்றை யார் எனக்கு பக்தி பூர்வமாக சமர்ப்பித்தாலும், மனத்தால் என்னை அடைய முயற்சிக்கும் அந்த பக்தரால் சமர்ப்பிக்கப்படுகின்ற அனைத்தையும் நான் உண்கிறேன், அதாவது ஏற்றுக்கொள்கிறேன். எனவே யத்கரோஷி யதஷ்நாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எந்த கர்மத்தை செய்கிறாயோ, எதை உண்கிறாயோ, எதை வேள்வியில் வேள்வி பொருளாக இடுகிறாயோ, சமர்ப்பிக்கிறாயோ, தானம் கொடுக்கிறாயோ, மனத்துடன் சேர்த்து புலன்களையெல்லாம் என்னை மட்டுமே அடையும் எண்ணத்துடன் எனக்கு ஏற்றபடி வருத்துகிறாயோ, அவை அனைத்தையும் என்னிடமே அர்ப்பணம் செய். சுபாசுப ஃபலைரேவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனை சந்நியாஸ யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. இந்த முறையில் அனைத்தையும் துறந்து சந்நியாச யோகத்துடன் கூடி நின்று நீ நல்ல மற்றும் தீய பலன்களை தருகின்ற கர்மங்களின் பந்தத்தில் இருந்து முக்தி பெற்று என்னையே அடைவாய். மேற்கூறிய மூன்று ஸ்லோகங்களில் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் வரிசை கிரமமாக சாதனை, அதனுடைய இறுதி விளைவு ஆகியவற்றை முழுமையாக வர்ணித்துள்ளார். ஆரம்ப நிலையில் இலை, பூ, பழம், தண்ணீர் ஆகியவற்றை முழுமையான நம்பிக்கையுடன் சமர்ப்பித்தல், அதற்கு பிறகு இரண்டாவது நிலையில் சமர்ப்பண உணர்வை அடைந்து கர்மத்தை அனுசரித்தல், அதையடுத்த மூன்றாவது நிலையில் முழுமையான சமர்ப்பண உணர்வுடன் அனைத்தையும் துறத்தல். இதன் மூலமாக கர்மத்தின் தளைகளிலிருந்து மிகவும் சிறப்பான முறையில் முக்தி அடைந்து விடலாம். முக்தியினால் என்ன கிடைக்கும் என்பதற்கு என்னையே அடைவாய் என்று பதில் அளித்தார். உங்களை அடைவதே முக்தி எனப்படுகிறது, அதனால் என்ன லாபம் என்று அர்ஜுனன் கேட்கிறார். இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். சமோஹம் சர்வபூதேஷு நமே த்வேஷோஸ்தி ந ப்ரியஹ யே பஜந்தி துமாம் பக்த்யா மஹிதே தேஷு சாப்யஹம். நான் மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களிலும் சமமாக நிறைந்திருக்கின்றேன். இந்த படைப்பில் எனக்கு யார் மீதும் பிரியமோ அல்லது வெறுப்போ கிடையாது. ஆனால் என்னைத் தவிர வேறு எதையும் நாடாத பக்தனுக்கு மட்டும் அவன் எண்ணில் இருக்கிறான், நான் அவனுள் இருக்கிறேன். இது ஒன்று மட்டுமே என்னுடைய உறவாகும். இதிலேயே நான் முழுமையடைந்து விடுகிறேன். எனக்கும் அவனுக்கும் இடையில் எந்த ஒரு இடைவெளியும் இருப்பதில்லை. அப்படியென்றால் பெரும் பாக்கியவான்கள் மட்டுமே இறை வழிபாடு செய்வார்கள், அப்படித்தானே? இறை வழிபாடு செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு உள்ளது? இது பற்றி
யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். அபி சேத் சுதுராசாரோ பஜதே மாமனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வ்யவசிதோ ஹி ஸஹ. ஒருவேளை மிகவும் கெட்ட நடத்தை உள்ளவன் கூட நிலைத்த பாவனையுடன், அதாவது என்னைத் தவிர வேறு எதையும் யாரையும் விரும்பாமல், தேவதை என்ற பெயரில் எதையும் வழிபடாமல், என்னை மட்டுமே நிரந்தரமாக வழிபடுகிறானோ அவன் சாது என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கவன். இப்பொழுது அவன் சாது ஆகிவிடவில்லை, ஆனால் அவன் சாதுவாகி விடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனெனில் அவன் யதார்த்தமான நிச்சயத்துடன் ஈடுபட்டுள்ளான். எனவே நீங்கள் மனிதர்களாக இருந்தால் நீங்களும் இறை வழிபாட்டை செய்ய முடியும். ஏனெனில் மனிதர்கள் மட்டுமே யதார்த்தமான உறுதியும் நிச்சயமும் உடையவர்கள் ஆவர். கீதை பாவிகளை உய்விக்கின்றது. மேலும் அந்த ஆன்மீக பாதையிலுள்ள பயணி க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தி நிகச்சதி கௌந்தேய ப்ரதிஜானீஹி நமே பக்த ப்ரணஷ்யதி. இந்த இறை வழிபாட்டின் வலிமையால் துஷ்ட நடத்தையுள்ளவன் கூட சீக்கிரமே தர்மாத்மா ஆகிவிடுவான். பரமதர்ம பரமாத்மாவுடன் ஒன்றிணைந்து விடுகிறான். எப்போதும் நிலையாக உள்ள மேலான அமைதியை பெற்று விடுகிறான். குந்தி மகனே, என்னுடைய பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை என்ற நிச்சயபூர்வமான உண்மையை நீ அறிந்து கொள். ஒருவேளை இந்த பிறவியில் கரை கடக்க முடியவில்லை என்றாலும் கூட அடுத்த பிறவிகளில் அதே சாதனையை செய்து சீக்கிரமே மேலான அமைதியை அடைந்து விடுகிறான். ஆகவே நல்ல நடத்தை உள்ளவன், தீய நடத்தை உள்ளவன் என்று அனைவருக்குமே இறை வழிபாடு செய்வதற்கு அதிகாரம் உள்ளது. இது மட்டுமல்ல, இன்னும் கேள். மாம் ஹி பார்த்தவ்யபாஸ்ரித்ய ஏபி ஸ்யுஹ் பாபயோனயஹ ஸ்த்ரியோ வைஷ்யாஸ்ததா ஷூத்ராஹ தேபி யாந்தி பராம் கதிம். பார்த்தனே, பெண்கள், வைசியர், சூத்திரர் மற்றும் வேறு பாவயோனிகளில் பிறந்தவர்களானாலும் அவர்கள் அனைவருமே என்னை சரணடைந்து பரமகதியை அடையவே செய்கிறார்கள். ஆகவே இந்த கீதை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உரித்தானது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, எங்கே பிறந்தவர்கள் ஆனாலும் சரி, கீதை அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான நன்மை பயக்க வல்ல உபதேசத்தை தருகிறது. கீதை உலக பொதுமறையாகும். அசுர இயல்பின் லட்சணங்கள் என்ற தலைப்பிற்கு பகவான் எவரெல்லாம் சாஸ்திர விதிகளை துறந்துவிட்டு வெறும் பெயரளவிற்கு அகங்காரத்துடன் வேள்வியை செய்கிறார்களோ அவர்களே மனிதர்களில் மிகவும் கீழ்த்தரமானவர்கள். அவர்கள் செய்வது வேள்வியே கிடையாது, ஆனால் வேள்வி என்ற பெயர் மட்டும் கொடுத்துக் கொள்கிறார்கள். ஆணவத்துடன் அதில் ஈடுபடுகிறார்கள். அவர்களே கொடூரமான கர்மத்தை செய்பவர்கள், பாவ கர்மங்களை அனுசரிப்பவர்கள், அதாவது பாவ யோனிகள் ஆவர். அவர்கள் பரமாத்மாவாகிய என்னிடம் வெறுப்பு கொண்டவர்கள் ஆவர். அவர்களே
பாவிகள் என்கிறார். இங்கே வைசியர், சூத்திரர் என்பதெல்லாம் ஆன்மீக பாதையில் உள்ள சாதனையின் படிநிலைகளாகும். பெண்கள் மீது சில சமயம் மரியாதை பூர்வமான அணுகுமுறையையும் சில சமயம் தாழ்வான கண்ணோட்டமும் சமுதாயத்தில் காணப்படுகிறது. எனவேதான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களையும் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். யோக கிரியையில் பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, இருவருமே சமமான அளவில் நுழைவு பெற முடியும். கிம் புனர் பிராமணா புண்ணியா பக்தாராஜர்ஷயஸ்ததா அநித்யமசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். அவ்வாறு இருக்கும்போது பிராமணர், ராஜரிஷி மற்றும் சத்திரிய சாதனை பிரிவிற்கு உயர்ந்துள்ள பக்தர்களை பற்றி தனியாக என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? பிராமணர் என்பது ஆன்மீக சாதனை பிரிவில் மிகவும் உயர்வானதொரு நிலையாகும். இந்நிலையில்தான் பிரம்மத்திற்குள் நுழைவு பெற்று தரவல்ல அனைத்து உயர் ஆன்மீக தகுதிகளும் அடங்கியுள்ளன. அமைதி, எளிமை, ஆன்மீக அனுபவம் பெறுதல், தியானம் மற்றும் சத்குருவின் கட்டளையை ஏற்று அதனை செயல்படுத்தும் திறன் ஆகியவைதான் பிராமண நிலை எனப்படும். ராஜரிஷி என்ற சத்திரிய நிலையில் ரித்திகளும் சித்திகளும் கிடைக்கின்றன. வீரம், தலைமை உணர்வு, அனைத்து தெய்வீக செல்வங்கள் எனப்படும் தெய்வீக குணங்களின் மீது ஆளுமை திறன், இறை ஆராதனையில் இருந்து பின்வாங்காத குணம் ஆகியவை உள்ளன. இந்த யோக நிலைகளை அடைந்த யோகிகள் கரைகடப்பது உறுதி எனும்போது அவர்களை பற்றி தனியாக என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? எனவே அர்ஜுனா, நீ சுகம் என்பதே இல்லாத நிலையற்ற அழிந்துவிடும் இயல்புடைய இந்த மனித உடலை பெற்று என்னையே வழிபடு. இந்த அழிந்து போகும் உடலின் மீது பற்று வைத்து கொண்டு அதனை பேணி பாதுகாப்பதில் நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்காதே. எனவே இறை வழிபாட்டில் உறுதியுடன் ஈடுபடுவதற்கு உற்சாகப்படுத்துகிறார். மன்மனாபவமத்பக்தோ மத்யாஜீ மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. அர்ஜுனா, என்னிலேயே மனத்தை நிலைநிறுத்து. என்னை தவிர வேறு எந்த உணர்வும் உனது மனத்தில் வராமல் பார்த்துக்கொள். என்னுடைய அனன்ய பக்தனாக இரு. எப்பொழுதும் ஆன்ம சிந்தனையில் மட்டும் ஈடுபட்டிரு. என்னை நம்பிக்கையுடன் கூடியவனாக தொடர்ந்து வழிபாடு செய். என்னையே தொழுது வணங்கு. இம்முறையில் என்னிடமே சரணடைந்து ஆன்மாவை என்னுடன் ஒன்றிணையும் ஒருமைப்பாட்டு உணர்வுடன் என்னில் உறுதிப்படுத்து. நீ என்னையே அடையப் பெறுவாய். அதாவது என்னுடன் ஒன்றுபட்ட தன்மையை அடைந்து விடுவாய். முடிவுரை. இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அர்ஜுனா, உன்னை போன்று குற்றமற்ற பக்தனுக்காக நான் இந்த ஞானத்தை விஞ்ஞானத்துடன் சேர்த்து கூறுவேன். இதை அறிந்து கொண்ட பிறகு வேறு எதுவும் அறிந்து கொள்வதற்காக எஞ்சியிருக்கப் போவதில்லை. இதை அறிந்து நீ சம்சார பந்தங்களிலிருந்து விடுதலை பெற்று விடுவாய்.
இந்த ஞானம் எல்லா வித்தைகளுக்கும் அரசனாகும். பரபிரம்ம பரமாத்மாவில் நுழைவு பெற்று தருவது எதுவோ அதுவே வித்தை எனப்படுகிறது. இந்த ஞானமோ அந்த வித்தைக்கும் அரசனாகும். அதாவது நிச்சயமாகவே நன்மை பயக்க வல்லது ஆகும். இது அனைத்து மறைபொருள் இரகசியங்களுக்கும் அரசனாகும். பரம இரகசியமான பரம்பொருளையும் நேருக்கு நேராக தரிசனம் செய்விக்க வல்லதாகும். இது நேரடியான பலனை தருகிறது. இந்த சாதனை செய்வதற்கு மிகவும் எளிமையானது. ஒருபோதும் அடிவுறும் தன்மை இல்லாதது. சிறிதளவு சாதனை கூட உங்கள் மூலமாக செய்யப்பட்டு விட்டாலும் அந்த அளவு சாதனையானது ஒருபோதும் அழிந்து போவதில்லை. மாறாக அந்த சாதனையின் மகிமையினால் அவன் மேலான உயர்நிலை வரை போய் சேர்ந்து விடுகிறான். ஆனால் இங்கே ஒரு நிபந்தனை உள்ளது. நம்பிக்கை இல்லாதவன் பரமகதியை அடையாமல் சம்சார சக்கரத்திலேயே உழண்டு கொண்டு திரிகிறான். இந்த உலகில் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களும் என்னுடையவைதான். எந்த உயிர்களிடமும் எனக்கு பிரியமோ வெறுப்போ கிடையாது. நான் அனைத்திற்கும் நடுநிலையானவன். ஆனால் என்னுடைய அனன்ய பக்தனை பொறுத்தவரையில், அதாவது என்னைத் தவிர வேறு எதையும் யாரையும் நாடாத மற்ற பிற தெய்வங்களை வழிபடாமல் என்னிடம் மட்டுமே பக்தி செலுத்துகின்ற அத்தகைய பக்தனை பொறுத்தவரையில் நான் அவனில் இருக்கிறேன், அவன் என்னில் இருக்கிறான். மிகவும் தீய நடத்தை உள்ளவன் மற்றும் மாபெரும் கொடிய பாவங்களை செய்தவன் என்று யாராக இருந்தாலும் சரி, நிலைத்த நம்பிக்கை மற்றும் ஒப்பற்ற பக்தியால் என்னை வழிபட ஆரம்பித்து விட்டான் என்றால் அவன் சாது என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கவனாகி விடுகிறான். அவனுடைய அணுகுமுறை நிச்சயபூர்வமாக இருக்கும் பட்சத்தில் வெகு சீக்கிரமே அவன் இறைவனுடன் ஒன்றிணைந்து விடுவது மட்டும் இன்றி எப்போதும் நிலையாக உள்ள மேலான அமைதியை பெற்றுவிடுகிறான். இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் தர்மவான் யார் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். இவ்வுலகில் பிறந்துள்ள எந்த ஒரு உயிரானது நிலைத்த உணர்வுடன் பரமாத்மாவையே வழிபடுகிறதோ மற்றும் அவரையே சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறதோ அதுவே வெகு சீக்கிரத்தில் தர்மவானாகிறது. எனவே ஏக இறைவனாகிய பரமாத்மாவை இடைவிடாமல் நினைப்பவரே தர்மவான், அதாவது தர்மத்தை பின்பற்றுபவர் எனப்படுகிறார். இறுதியாக அவர் வாக்குறுதி அளிக்கும் விதமாக, அர்ஜுனா, என்னுடைய பக்தன் ஒருபோதும் அழிவது இல்லை. சூத்திரராக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவர், ஆதிவாசி, நாகரீகமானவன் அல்லது வேறு எந்த பெயருடையவராக இருந்தாலும் சரி, ஆண்கள், பெண்கள் மற்றும் பாவயோனியில் பிறந்தவர்கள் தாழ்நிலை உயிரினங்களாக இருந்தாலும் சரி, என்னை சரணடைந்து மேலான உயர்ந்த அந்த பரம்பொருளை அடைகிறார்கள். எனவேதான் அர்ஜுனா, சுகம் என்பதே இல்லாத, சிறிது காலத்திலேயே அழிந்துவிடக்கூடிய, ஆனால் அடைதற்கு அறிய இந்த மனித உடலை பெற்று என்னையே வழிபடு என்கிறார். இந்த அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே முன்னின்று விழிப்புணர்த்துகின்ற வித்தையை பற்றி தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை விழிப்புணர்வு அடைந்துவிட்ட பிறகு நிச்சயமாகவே நன்மை தரும் வல்லமை கொண்ட இதுவே ராஜவித்தை எனப்படுகிறது. இந்த முறையில் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய ராஜவித்யா ஜாக்ருதி, ராஜவித்தை விழிப்புறுதல் என்ற பெயருடைய 9வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.
இவ்வாறு ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் ராஜ வித்யா ஜாக்ருதி, அதாவது ராஜ வித்தை விழிப்புறுதல் என்ற பெயருடைய 9வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம் தத் சத்.